ஹலோ சினிக்கு நம்ம பாக்க போறது எபிசோட் தேர்ட்டி டூ தான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க சரிவாங்க நம்ம டைம் எப்பிக்குள்ள போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே உங்க இதுக்கு மாதிரி ஹன்சு கஃபா எந்த போயிருப்பாங்க அதுக்கு மரியாதை செலுத்தலாம் அப்படின்னு வந்திருக்காங்க என்ன மனிதர் நான் வந்து இதுல ஒன்னு இழுத்துட்டேன் அது இருக்கட்டும் பரவாயில்ல ஏன்னா நானும் உங்க கூட வர்றதுல தப்பு எதுவும் இல்லல சரி பெனியோ இதுக்கப்புறம் நம்ம போகும்போதே ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம் அங்க பின்னாடியாவ போற இப்போதான் அவன் விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான் இது எல்லாமே எங்க ஆரம்பிச்சதுன்னா எல்லாமே அன்சுக்காவா இன்சிடென்ட் அது நடக்கும்போது தான் அந்த டைம்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இழந்தேன் ஸோ அதனால என்னோட நம்பிக்கையை நான் தளர விட்டேன் அதுக்கப்புறம் நான் எக்ஸசிஸ்டாவே மாற மாட்டேன் அப்படின்னு யோசிச்சேன் அதுக்கப்புறம் தான் உன்ன நான் சந்திச்சேன் ஸோ எனக்கு அப்பதான் புரிய ஆரம்பிச்சது நான் திரும்பவும் எல்லாரையுமே காப்பாத்தணும்னு நீ வந்து சொன்ன இந்த மாதிரி நான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான எக்ஸசிஸ்டா மாறுவேன் அதை பார்க்கும் போது எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நடந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நானும் திரும்பவும் இதுல பழைய படி மாற ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் அந்த ஜெட்டி போட்ட போடு வந்து நடுவில் நுழைஞ்சா இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணணும் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு குழந்தை பிறக்கும் இந்த மீக்கு அதுதான் இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கா இருக்க போது இதுதான் இந்த மகானோக்கு ஒரு எண்டிய கொடுக்க போது அதுலயும் நம்ம மாட்டிக்கணும் அதுக்கப்புறம் நிறைய ஒன்னா போராடணும் நிறைய விஷயங்களை நம்ம மாத்தணும் ஆனா அதுக்கப்புறம் என்னோட பிரதரை மீட் பண்ண செய்கனோட ஒரு கையுமே போச்சு பிரதரையும் தோக்கடிச்சு நம்ம டார்க்னஸ்ல தள்ளி விட்டோம் எவ்வளவு விஷயம் நடந்தோம் இன்னொரு ஒரு அக்ரிமெண்ட் நம்ம போட்டோம் இந்த வருஷத்துக்குள்ள நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் இல்லன்னா நம்ம ஒரு குழந்தைய பெற்று அவங்களுக்கு கொடுக்கணும் ஆனா நான் வந்து சவால் விட்டேன் இந்த மாதிரி நான் கண்டிப்பா அவங்க எல்லாரையுமே சர்பாஸ் பண்ணுவேன்னு ஆனா எப்படி பார்த்தாலும் அவங்களோட பவர்ஸ் அதெல்லாம் கம்பேர் பண்ணா நம்மளது ஒண்ணுமே இல்ல இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எப்படி அச்சு ஸ்ட்ராங் ஆகணும் இதுக்கப்புறம் டோல் கார்டியன்ஸ் அவங்க பயந்து போய் தேட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அரிமாவை காணோம்னா எப்படி என்ன ஆகும் ஏன்னா இவங்களோட டோல் கார்டியனே அப்படியே கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு யாருக்குமே ஒண்ணுமே புரியல ஏன்னா அரிமா இருந்த மாதிரி இருக்கு குரநசி இருந்ததுக்கான தடயமும் அப்படியே மஞ்ச போயிடுச்சு இப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே தடயமா இல்ல இப்ப அரிமா எந்த போயிட்டாரா இல்ல இருக்கிறாரா அரிமா இல்லைன்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகும் நீ வந்து அவளைக்கும் பயப்படாத எல்லாரை விடவும் நீதான் பயப்படுற இந்த சைடு கோக்கரும் பெனியவும் அவங்க பழைய விஷயத்தெல்லாம் யோசிக்கிறாங்க நம்ம வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் ஏன்னா நம்ம பாசாராவையும் மீட் பண்ணோம் இந்த பாசாராவும் சொல்லிச்சு அடுத்த வாட்டி நான் உங்களை சந்திக்கும் போது நீங்க இன்னமும் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்பயாச்சும் என்னால பாதி ஸ்டெண்ட உங்ககிட்ட யூஸ் பண்ண முடியும் ஆனா அதை விடவும் முக்கியமான விஷயம் அந்த யூட்டா அவன் உயிரோட தான் இருக்கான் இதுக்கப்புறம் அவங்க வெளியிலயும் போகும்போது பாசாராவை பத்தி தான் பேசுறாங்க பாசாராவோட ஸ்ட்ரென்த் நம்ம பார்த்தோம்ல அதுங்களோட உங்களோட ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப அதிகமா இருக்கு நம்மள கம்பேர் பண்ண அதுங்க ரொம்ப பவர்ஃபுல் நம்ம சண்டையிலயும் நிறைய விஷயத்த கத்துக்கணும் அந்த ஹமீனோ ஆஷிரா சாச்சனவங்க போய் திரும்பவும் ஒரு பிரான்ச்சா மாறிட்டா அதே மாதிரி எனக்கு இன்னமும் புரியல நம்ம ரெண்டு பேரும் எதுக்கு ட்வின் ஸ்டாரா இருக்கும் நம்மளே எதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க நம்மள வச்சு அவங்க ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க பீக்குவை அவங்க கொண்டு வரணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்மளால அதை ஒண்டிதான் பண்ண முடியுமா இல்ல சர்பாஸ் பண்ணி எல்லாரையுமே தாண்டி நம்மளால முன்னாடி போக முடியுமா இதெல்லாம் யோசனை இருக்கும் போதே அங்க சாய் சொன்ன விஷயம் தான் நியாபகத்து உண்மையிலேயே நீங்க தான் என்னோட உண்மையான அப்பா தெரியுமா அவ வந்து எதுக்கு அப்படி சொன்னா எனக்கு இன்னமும் புரியல நான் வந்து எங்கல இருந்து வந்தேன் என்னோட பேரண்ட்ஸ் யாரு அது உனக்கு தெரியல இதுக்கப்புறம் அவங்க டாமுக்கு வராங்க டாம்லயும் அவங்க வயசு அவர் இருக்காரு ஆமா நீங்க ஷெய்கனை பார்த்தீங்களா ஷெய்கன் வந்து புக்க வச்சு ரிசர்ச் பண்ணிருக்காரு போய் வேணா மீட் பண்ணுங்க அங்க போனக்கு அப்புறம் உடனே அவங்க அந்த விஷயத்தை தான் கேக்குறாங்க ஷெய்கன் இந்த மாதிரி நான் வந்து ஒரு வயசு இருக்கும் போது டாமுக்கு அப்போ என்னோட பேரண்ட்ஸ் பத்தியும் நீங்க எதுவுமே சொல்லல அதாவது நான் எப்படி இங்க வந்தேன் எனக்கு வந்து பேரண்ட்ஸும் இல்ல நான் பிறந்த நான் ஃபர்ஸ்ட் அப்போ நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இல்ல ஷெய்கன் இல்ல இப்போ அவனுக்கான டைம் இது நம்ம சொல்லிதான் ஆகணும் இப்பதான் அவர் உண்மையை உடைக்கிறாரு அதாவது அந்த போனை கண்டுபிடிச்ச மாதிரி தான் இவனையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க இது கேக்குற பெனியும் ரொம்ப ஷாக் ஆகுறா இதுக்கப்புறம் அவன் தனியா உட்காந்து அந்த விஷயத்தை பத்தி தான் யோசனை இருக்கான் எனக்கு ஸ்டார்டிங்லயே எனக்கு தெரியும் அதாவது அவளை மீட் பண்ணும் போதே ஒரு மாதிரி எனக்கு ஃபீலிங்ஸ் வந்தது ஏதோ அவளும் என்ன மாதிரி இருக்கிற மாதிரி இப்ப எனக்கு கொஞ்சம் தோண ஆரம்பிச்சது ஆனா இப்போ எனக்கு புரியுது ஆனா நான் இப்போ இன்னும் யோசிக்கிறேன்னா நான் வந்து உண்மையிலேயே யாரு நீயா நீ கோக்கரோ அதாவது கோக்கரோ திருப்பி போட்டாலும் அதே தான் வரும் இவனோட உண்மையான பேர் வந்து ரோக்கரோ வந்து அது ப்ரொனன்சியேஷன் மாறும் சொல்லி நான் கோக்கருன்னு சொல்றேன் இது கேட்கற கோக்கருக்கும் அவ்வளவு சந்தோஷம் பெனியோ ரொம்ப நன்றி நான் நீ வந்து என் கோடி அந்த மாரியனா பயந்து போன தெரியுமா இதை கேட்கறதுக்கு பரவாயில்ல நீ வந்து என் கூட இருந்தனால நான் ரொம்ப சந்தோஷமான பயமே இல்லாம அந்த விஷயத்தையும் கேட்டேன் அங்க திடீர்னு ஃபெமிலியரா வந்து கத்த ஆரம்பிக்குது வெளியில வெளியில ஒரு கேக்காகுரி வந்திருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இதுக்கப்புறம் அவங்க மகான கேட்டுக்குள்ளயும் வந்து பார்த்தா அங்க யாருமே இல்லாத மாதிரி இருக்கு என்ன ஃபெமிலியர நீ சொன்ன மாதிரி இங்க எந்த பாசாரா இருக்கிற மாதிரி அடையாளமே இல்லையே நான் வந்து பார்த்தேன் இல்லன்னா அதுங்க ஓடி போயிடுச்சா அங்க திடீர்னு ஒரு குரலும் கேக்குது உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் அப்ப இதுக்கு பின்னாடி நீ தானா இது வந்து அப்படி கூப்பிடக்கூடாது பாசு அப்படின்னு கூப்பிடணும் நீ அப்படி கூப்பிட்டா எனக்கு பிடிக்கும் நீ பாசாரான்னு கூப்பிட்ட எனக்கு பிடிக்கல சரி ஏதோ ஒன்னு உனக்கு வந்து என்னதான் தேவை அதை பத்தி சொல்லலாம்ல எனக்கு எதுவும் தேவையில்ல நான் வந்து ஒரு சின்ன பாசரா அதாவது உன்னை தாண்டி போறேன் அவ்வளவுதான் நான் ஒன்னும் விளாடுறதுக்கெல்லாம் வரல நீ எதுக்கு வந்து அதை பத்தி சொல்ல முடியுமா கோக்கரும் நீ வந்து கொஞ்சம் கம்மனு நான் கேக்குறேன் ஆமா பாசாரா நீ வந்து எதுக்கு இங்க வந்த அது ஆவியஸான விஷயம் நீங்க ரெண்டு பேருமே இப்ப என்ன பண்றீங்க அதை பாக்குறதுக்கு வந்த இப்ப அந்த சின்ன பொண்ணு சாயம் இல்லையா வேற ஒரு பிரான்ச்சா திரும்ப போயிட்டா இப்ப நீங்க ரொம்ப டிப்ரெஸ்டா இருப்பீங்க அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் சரி அது வந்து உனக்கு எப்படி தெரியும் என்னப்பா இது கூட எனக்கு தெரியாதா அப்பனா எனக்கு நல்லாவே தெரியுது நீ எதுக்கு இங்க வந்திருக்கன்னு மோனி பாலியப்படி இந்த எங்களோட உலகத்தை மகன கேட் மாதிரி மாத்தலாம் அப்படின்னு நினைச்சிருக்கியா உனக்கு என்னமா புரியல அப்படி பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுக்கெல்லாம் எங்க ஆளுங்க நிறைய பேர் தேவைப்படுவாங்க கேக்குற கொஸ்டினே ஒரு விதமா தான் இருக்கு இத்தனைக்கும் நானே எனக்கு ரொம்ப திருப்தி தர மாதிரி எந்த விதமான பதிலையும் நான் சொல்லல இல்லப்பா நான் சும்மா சொன்னேன் உன்னை உன்னை வந்து ஒரு வழி ஆக்காம விட மாட்டேன் என்னது என்ன வந்து அப்படி ஆக்க போறியா நீ வந்து எனக்கு ஒரு தோல்லையா இருக்க தெரியுமா தெரியதோ இதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க உங்களோட பிளான் தான் என்ன பிளானா எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பண்ணும் அதுவே தெரியாது தெரியதோ ஒண்ணு அப்புறம் என்ன நம்ம டான்ஸ் பண்ணலாம் ஏன்னா நான் எப்படி சொன்னா ஏன்னா எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க ஏன்னா அது ஒரு யூனிவர்சல் எலமெண்ட் மாதிரிப்பா அதனால எல்லாருமே தப்பு பண்றது ஒரு சகஜமான விஷயம்தான் தான் திவா என் கூட டான்ஸ் ஆடு அப்படின்னு கிஸ் பண்ணு இதே மாதிரி அந்த பாசாராவும் மத்தவங்களும் அப்படியே டான்ஸ் ஆடுறாங்க என்னப்பா வெல்கம் டு ஹில் வாங்க டான்ஸ் பண்ணலாம் எதுக்கு வெயிட் பண்றீங்க ஏன்னா அப்பதான் உங்களோட மனசு அப்படியே லேஸ் ஆகும் அந்த டான்ஸ் பார்க்கும் போது நம்ம பெனிவா சொல்றா இப்ப நம்மளுக்கும் வேற வழியில போல நம்மள ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்ல வா டான்ஸ் ஆடலாம் அப்படியே பெனியவோ டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான் ஒக்கருவோம் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறான் சரி நானும் அப்படியே ஆடுறேன் பரவாயில்லையே நீங்க ரெண்டு பேரும் ஆட ஆரம்பிச்சிட்டீங்களா அப்போ நான் நானும் ஆடுறேன் அப்படியே அந்த ஃபெமிலியரும் பயங்கரமா டான்ஸ் ஆடுது இதே மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷமா ஆடுறாங்க இந்த டான்ஸை முடிய பாஸ்ஸாக அவ்வளவு சந்தோஷம் சரி அப்புறம் பார்க்கலாம் ஃபேர்வெல்ஸ் சாய் அப்படியே அதுவும் போக ஆரம்பிக்குது இந்த டைம்ல நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு தெரியல இருந்தாலும் நம்ம எதோ ஒண்ணு பண்ணும்ப்பா ஆனா இதுக்கு மேல நம்மளால முடிஞ்ச அந்த விஷயத்தை நம்ம பண்ணனும் போல இந்த சைடு அங்க குரன் அஷீன் சொல்றான் இந்த மாதிரி அந்த ஹமீனோ அஷீரா அது திரும்பவும் பழைய படி மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆனா இப்போ எல்லாமே அமைதியா இருக்கு அப்படின்னு நினைச்சின்னு இருக்காங்க அந்த முட்டாளுங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகப்போகுதுன்னு எதுக்கு மேல இந்த மாஸ்க் வந்து தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அப்படியே முன்னாடி இன்னொரு ஒரு மாஸ்க் இருக்கு அது எடுத்து மாட்டிக்கிறான் இங்கே இந்த எபெசோட முடியுது இந்த பெசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு லாங் அனிமேனால சில எபெசோடு வந்து ஃபிலர் மாதிரி இருக்கும் ஸோ இருவத்தாறு இருபத்தேழு அதெல்லாம் கொஞ்சம் ஃபில்லர் மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் மற்ற மற்றபடி இந்த அனிமே வேற லெவலில் இருக்கும் இதுக்கு ஒரு ஹாப்பியான எண்டிங்கும் இருக்கு ஸோ அந்த எண்டிங்கை மிஸ் பண்ணுறாதீங்க ஐம்பதாவது எபிசோடில் நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் இதுக்கேற்ற ஒரு எபிசோட் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாயனரா